இமாச்சல பிரதேசம் அருகே ஷென்குண்ட்லாவில் உலகின் மிக உயரமான சுரங்கப்பாதையான அடல் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டு சென்ற 2020 பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்டது. சுமார் 9 கிலோமீட்டர் நீளம் அதிகமான இந்த சுரங்கப்பாதை சீனா பாகிஸ்தானுக்கு எதிராக லடாக் பாதுகாப்பை மேலும் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இமாச்சல பிரதேசம் மற்றும் லடாக் இடையே அனைத்து வானிலை சூழலிலும் போக்குவரத்து இணைப்புகளை வழங்கும் வகையில் ஷென்குண்ட்லா சுரங்கப்பாதை அமைக்க மத்திய அமைச்சரவை சென்ற 15 புதன்கிழமை ஒப்புதல் அளித்தது. 4.1 கிலோமீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதை 2025 டிசம்பரில் 1,681 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்படும் என்றும் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறினார். இமாச்சல பிரதேசத்தை லடாக்கில் உள்ள ஜான்ஸ்கர் பள்ளத்தாக்குடன் இணைக்கும் இந்த புதிய சுரங்கப்பாதை யோஜக் திட்டத்தின் ஒரு பகுதியாக எல்லை சாலைகள் அமைப்பால் கட்டப்படும். லடாக்கை இமாச்சல பிரதேசத்துடன் இணைக்கும் வகையில் பாதுகாப்பு அமைச்சகம் அமைக்கும் இந்த 297 கிலோமீட்டர் சாலை தர்ஷா ஷிங்குலா பாஸ் படும் நெமு இடையே ஒரு மாற்று சாலையாக அமைய உள்ளது. மணாலி படும் நெமு சாலை என்றும் அழைக்கப்படும் இது ஸ்ரீநகர் கார்கில் லே மற்றும் மணாலி சர்ச்சு உப்ஷி லே நெடுஞ்சாலைகளுக்கு பிறகு லடாக்கை பிரதான நிலப்பரப்புடன் இணைக்கும் 3வது நெடுஞ்சாலையாகும். தற்போது ஒருவர் மணாலியில் இருந்து தர்ஜா வரை லே சாலையில் 101 கிலோமீட்டர் பயணம் செய்து அதன்பின் தர்ஜாவிலிருந்து ஷிங்குலா கணவாய் நோக்கி ஒரு திருப்பத்தில் சென்று சன்ஸ்கார் பள்ளத்தாக்கிற்குள் நுழைய வேண்டும். கமாண்டிங் ஷிங்குலா பாஸ் என்பது ஜான்ஸ்கர் பள்ளத்தாக்கிற்கு ஒரு மாற்று நுழைவு புள்ளியாகும். ஆனால் உயரமான பகுதியில் கடுமையான பனி காரணமாக அக்டோபர் முதல் ஏப்ரல் வரை அணுக முடியாது. இந்த நிலையில்தான் 2021 அமைச்சகம் 5,091 மீட்டர் உயரமுள்ள ஷிங்குலா கணவாயின் கீழ் மணாலியில் இருந்து தர்ஜா படும் நெமு சீரமைப்பு வழியாக லேவரை அனைத்து வானிலைக்கும் பொருத்தமான ஒரு சுரங்கப்பாதை அமைக்க முடிவு செய்தது. ஷிங்குலா கணவாய்க்கு கீழே அமையுள்ள சுரங்கப்பாதையின் தெற்கு வாசல் ஷிங்குலாவிலும் வடக்கு வாசல் லகாங்கிலும் இருக்கும். இப்பணிகள் முடிகின்ற நிலையில் தர்ஜா படும் நெமு சுரங்கச்சாலை யூனியன் பிரதேசத்தின் எல்லைப்பகுதி மக்களுக்கு பயன்படும் பாதையாக இருக்கும். அதே சமயம் கிழக்கு லடாக்கிற்கு துருப்புகள், உபகரணங்கள் மற்றும் ரேஷன்களை தொடர்ந்து வழங்க இந்த சுரங்கப்பாதை அனைத்து சீதோஷ்ண நிலையிலும் மிகவும் வசதியாக இருக்கும். ஆண்டு முழுவதும் குறிப்பாக மூடுபனி காலத்தில் கூட இந்த சுரங்கம் வழியாக பயணம் செய்யலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டப்போகும் புதிய சுரங்கப்பாதை கட்டுமானத்தில் இருக்கும் ஜோஜி லா சுரங்கப்பாதை மற்றும் 2020 திறக்கப்பட்ட அடல் சுரங்கப்பாதை இவை போக இந்த பகுதிக்கு கூடுதலாக நன்மைகள் தரும் ஒன்றாக இருக்கும். தற்போதைய மணாலி லே சாலை சுமார் 5,000 மீட்டர் உயரம் கொண்ட 4 உயரமான மலைப்பாதைகளுக்கு மேல் ரோஹ்தாங் கணவாய்க்கு கீழ் அடல் சுரங்கப்பாதை கட்டப்பட்ட பிறகும் செல்கிறது. ஆனால் குளிர்காலத்தில் குறைந்தது 2 முதல் 3 மாதங்களுக்கு பனிப்பொழிவு இருக்கும். அப்போது அடல் சுரங்கப்பாதையும் மற்ற துணை சுரங்கப்பாதைகளும் இப்பகுதி மக்களுக்கும் ராணுவத்திற்கும் எந்த காலத்திலும் தடையில்லாமல் பயன்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லை அருகே இந்தியாவால் உருவாகும் இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் போர் சூழல்கள் ஏற்பட்டால் எதிரிகளை விரைவில் சமாளிக்கும் உபாயங்களாகவும் பார்க்கப்படுவதாக வல்லுநர்கள் கூறுகிறார்கள்.